வெல்கம் பேக் டு டிடி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பஸ் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கபாலி வர சொல்றான். காந்தி செட்டை கேட்டதுக்கும் அம்பேத்கர் கோட்டு போட்டதுக்கும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. வேறும் பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ அதிகார குரலுக்கு எப்போது முன்னுக்கு வருதா? உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம். நீரின் வீழ்ச்சி நீதானே, உன்னை நீந்தி கடக்க முடியாதே. ஒரு பனி துளி அது எரிமலை அணைத்திடுமா? கோட் சூட் போடு வேண்டா, கால் மேல் கால் போட்டு உட்கார வேண்டாம். ஸ்டைலா கத்தா போடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவை நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த கேம் ஒரு 3GB மொபைல்லே லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கிராஃபிக்ஸ் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணோம் அப்படின்னா அது கீழே இருக்க மொபைல் 2GB மொபைலாக இருந்தாலும் அதுக்கு மேலே இருக்க மொபைல்ஸுக்கு சொல்லவே தவிர நல்லாவே விளையாடலாம். அண்ட் ஓவரால் பஸ் லவர்ஸுக்கு இது சூப்பரான கேம்ஸாக இருக்கும். அண்ட் எக்கச்சக்கமான பஸ் இருக்குது, மெர்சிடிஸ் ஸ்கேனியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பஸ் இருக்குது. அண்ட் ஓவரால் இதோட கூகுள் ப்ளே ஸ்டோரோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதிலே தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகும்போது இந்த கேமோட லிங்க் பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த கேமோட டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் தாங்க இப்போ உள்ள இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அண்ட் ஓவரால் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் 500 MB குள்ள தான் இந்த கேம் இருக்கும். மேபி சொல்ல முடியாது, அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் MB அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேமிங்கோட கிராஃபிக்ஸ் லெவலும் டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ஓவரால் விளையாடுற மாதிரி தான் இருக்குது. 3GB மொபைல்லையும் அசால்ட்டாக விளையாண்டுடலாம். பட் லைட்டாக லாக் ஆகிற மாதிரி இருக்கனால கிராஃபிக்ஸாக கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1GB ரேமாக இருந்த ஃபோன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே விளையாடலாம். அண்ட் இந்த கேமுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி சொல்லிட முடியாது. எல்லாமே நார்மலாக எல்லா கேம்ஸும் மொபைலில் விளையாடுற கேம்ஸுக்கு ஒரு ஒர்க்கான கேமாக தான் இருக்குது. பட் MB தான் பார்த்தீங்கன்னா 500 அக்ராஸ் பண்ணுது. அண்ட் ஓவரால் இந்த கேமை ஒரு வேலை விளையாண்டதில் நிறைய நிறைய வெஹிக்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸை ஓட்டி தான் நம்ம இதை வாங்க மாதிரி இருக்குது. அண்ட் அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நம்ம இந்த வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அது எவ்வளோ எஃபோர்ட்டாக இருந்தாலும் போட்டு வாங்கிடுவோம் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு இது பிரச்சனையாக இருக்காது. அண்ட் இந்த கேமோட மேப் சைஸ் அதுதான் இந்த கேமுக்கு செமையான ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம். வேர்ல்டு மேப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ல்டு கேம் பஸ் கேமில் நம்ம எந்த நாட்டுக்கு வாங்கி வேணாலும் விளையாட முடியும். அமெரிக்கா, US, சைனா, கனடா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நாடுகள் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு இந்த நான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிரைவிங் பிளேஸுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டும் அது பஸ்ஸுக்கு இல்லாமல் நம்மளுக்கு காஸ்ட்டும் கொடுத்து தான் அந்த லேண்டை நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பிளேஸையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் காஸ்ட் கொடுத்து நம்ம எடுத்துருக்கப்போ தான் நம்மளால் அந்த இடத்துல ட்ரைவ் பண்ண முடியும். அண்ட் சொல்ல போனால் எக்கச்சக்கமான ஸ்டேட், அது எக்கச்சக்கமான ரூல் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஓவராலாக மேப் வைஸ் பார்க்கும்போது செமையான கேம் தாங்க. அண்ட் ஃபைனலி இதுக்கு மேலே வேறு பஸ் கேமில் என்ன வேணும்? 3GB 4GB மொபைல் இருக்கக்கூடிய கேமில் கிராஃபிக்ஸ் லெவலும் டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் மேப் சைஸும் சூப்பராக இருக்குது. பஸ் கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டெஃபினெட்லி வி கேன் டு இட். ஸோ இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமை பற்றி தான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ விளையாண்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ நான் விளையாடுறது பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்க்ரீன் ஸ்லேவரில். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு லேக் ஆகாமல் தான் ஓடுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது நினைக்கிறேன். யா யா நாங்கள்லாம் அப்படி ஓட்டுவோம் பஸ்ஸு. நீங்கள் கிட்டலாம் நிஜ லைஃப்பில் யாரும் லைஃப் பஸ்ஸாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் அப்படி ஓட்டோம், நாங்கள் ஒரு நாளைக்கு ஓட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபைன். அண்ட் இரிட்டேட்டான விஷயம் என்னென்னா பார்க் பண்ணுறது தான், லைட்டாக கட்டிடும் ஜா. ஸோ இதோட டவுன்லோட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்லியிருக்க மாட்டேன். நான் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஆண்ட்ராய்டோட டவுன்லோட் வேர்ட்ஸ் மட்டுமே சொல்லணும் அப்படின்னா 100 மில்லியன் டவுன்லோட் வேர்ட்ஸ் இருக்காங்க இந்த கேமுக்கு. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் இந்த கேம் எப்படியான செம கேம்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இன்றைக்கி பஸ்ஸை கட்டி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தமிழில் மோஸ்ட்டாக கொஞ்சம் பேர் தான் இந்த கேமை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அதில் நம்மளும் ஒரு ஆளாக இருக்கோம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃபைன், இப்போ நம்ம இதை ஓட்டி பார்ப்போம் வாங்க. ஓகே ஃபைன், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லோரையும் பிக் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியே போவோம். இந்த வாட்டி ஒழுக்கமாக ஓட்டுவேன்னு சொல்லி நம்புகிறேன். நம்பிக்கை தானே வாழ்க்கை.
ஓ, ஓவரால் இந்த கேமை பற்றி சொல்லணும்னா நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். நான் இப்போ இந்த கேமை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே லாக் ஆகாமல் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் இந்த கேமில் பஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்காகவே டவுன்லோட் பண்ணலாம். ஓவரால் அது மட்டும் இல்லாமல் மேப்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். சாரி, ஆ கரெக்டாக தான் இருக்குது, கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். அண்ட் சென்னை டு கோயம்புத்தூர் பசங்க யாராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் கொஞ்சம் பாட்டு போட்டு விட்டுருப்போம். இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கப்பா. எவ்வளோ நாள் ஆச்சு பாட்டு போட்டு பாரு. ஆக்சுவலாக எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸாக இருக்கணும், இல்லை ரியல் லைஃப்பில் இருக்கணும். சாங்கை போட்டு ஒரு ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். விளம்பர இடைவெளி மாலையில் உன் திருமுகம் திறக்கின்ற வேளையில் என் நாடியை சிலிர்க்க வைத்தாய். என் நான் கர்வம் மறைந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விடமாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே உன்னை சொன்னால் என்ன, உன்னை தந்தால் என்ன. நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். தங்கமே உன்னைத்தான் தேடி வந்த நானே உன்னோடும் என்னோடும் நான் காணும் நாளை. ஓ காதல் ராகம் நீதானே உன் வாழ்வின் மீதம் நான் தானே. காதலோடு வாழ்வேனே இந்த வாழ்வின் எல்லை போனாலே. சான்ஸே இல்லை இல்லை சான்ஸே இல்லை. நம்ம சின்ன இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தலைப்பு சியூ உங்களை ஷார்ட்டில் பார்க்குறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்டில் ரெண்டாட பேர் சியூ எவ்வளோ சேஃபாக மூணு நான் முடியுமோ அந்தளவுக்கு சேனல் சொன்னாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா டிஸ்க் தலைப்பு பேசி முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பார்த்து போட்டு அழுத்திடுங்க. ம், பை.